மாஸ்டர் ஷெஃப் தமிழில். என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டன் கேள்விப்பட்டேன். பட்டாசு எல்லாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல இல்ல நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிருப்படா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். என்னாச்சு எது கழுவுறியா போய் கிரையங்க ஏன் கழுவுறியா எங்க என்னங்க என்னங்க கண்ணு இப்படி கலங்கி போயிருக்கு தெரியும் தூசு கண்ணுல விழுந்துச்சு அதானே கவலையப்படாதீங்க குளியல் அறைக்கு போய் கையை இப்படி குவிச்சு வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணை இப்படி விரிச்சு வச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா தூசு அதுல விழுந்துரும் என்ன கனவு எதுவும் கண்டிக்கலாங்க கெட்ட கனவு வந்தா நான் இப்படித்தாங்க அழுவேன் நான் அழறதுக்கு காரணமே வேற பெரிய மாமாவும் ரேவதி அக்காவும் வீட்டை விட்டு போனதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் அத மனசு கவலையா இருக்கு நவ் வை கிரையங்க யூ டு ராங் ராங் பண்ணிட்டு அலப்படாதீங்க ஆங்கிலத்துல சொன்னேன் ராங் ரைட் ஆங்களா நீங்க மனசு வைக்கணும் ஆ நான் சொல்றது புரியதா என்னதான் கோவம் இருந்தாலும் தம்பிங்க கண்ணீர் விடுறத பார்த்தா மாமாவும் ரேவதி அக்காவும் மனசு இறங்கிடுவாங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னா நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயம் நாங்க போனா அண்ணே வந்துருவாங்களா சுவர் ஷூர் ஒருவேளை போய் ராங்கானா போய் தான் பாருங்களே என்ன நடக்குமோ அது நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க கயலும் மல்லிகாவும் தேடி வந்திருந்தாங்க தம்பிங்களுக்கு நம்ம மேல அக்கறை இல்ல அதனாலதான் தம்பிங்க நம்மள தேடி வரலன்னு வருத்தத்துல இருப்பாங்க நீங்க தேடி போனா கண்டிப்பா மனசு மாறி வந்துருவாங்க என்ன நம்புங்க உண்மையாவா ஆமா உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கா இல்லையா நிறைய இருக்குங்க இருக்குன்னா எப்படி நம்புறது தேடி போங்க திட்னா வாங்கிக்கோங்க அண்ணன் தானே திட்ட போறாரு திட்னதுக்கு அப்புறம் யோசிப்பாருல்ல அப்படியா யோசிப்பாங்களா கண்டிப்பா அடிச்சா வாங்கிக்கங்க அண்ணா அடிச்சா தப்பா அண்ணே எங்களை கொன்னா கூட தப்பு கிடையாது தெரியுதுல்ல லேட் பண்ணாதீங்க இப்படி கோவிச்சிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா மாட்டேன் கேட்க மாட்டேன் நீங்க எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் கையிலும் மல்லிகாவும் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்பேன் ஜாரி எங்க நான் ஒண்ணு சொல்லவா சொல்லுங்க நீங்க எவ்வளவு சொல்றீங்க கண்ணு ரெண்டும் கலங்கி கலங்கி அழுறீங்க நான் உங்க வார்த்தைகளை நம்ப மாட்டேன் ஏன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு நாளும் நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இல்லைங்க அதே தான் நானும் சொல்லுதேன் நல்லது சொல்ற வழக்கம் தான் நமக்கு இல்லவே இல்லைங்களே சாப்பிட்டீங்கள போங்க போய் நல்லா படுத்து தூங்குற வழிய பாருங்க அறிவுரை சொல்ல வந்த ஆளை பாரு என்னாச்சு சரியான முட்டாள்
இங்க வந்த விட கயலும் மல்லிகாவும் பாண்டவரிலத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. பெட்ரூம்ல கூட என் பேச்சு இடப்படல. கொடுமை பண்றாளுங்க. இனிமே இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்ல. விடியும் போது நாம ரெண்டு பேரும் செங்கல் சூளைக்கு போறோம். போய் தம்பிங்களை பார்த்தாலே கோவப்படுற ராஜசுந்தரத்துக்கும் ரேவதிக்கும் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா கோவம் தலைக்கு ஏறிடும். மன்னிப்பு கேக்குற மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி ரெண்டு பேரையும் பாண்டவரிலத்தை வெறுக்கடிக்க வைக்கணும். என்ன சொல்ற? என்ன சொல்றது? போறோம் ஜெயிக்கிறோம். போர் அடிக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து சிரிக்கலாமே. ஃபேன்டாஸ்டிக் என்டர்டெயின்மென்ட். என்னது? என்னது? ஏவா போட்டு காசு செங்கலை உடைக்கிறதே உனக்கு வேலையா போச்சுல? என்ன கிரகமோ! நாலு செங்கல் கல்லு ஒண்ணு என்ன வேலை? செங்கலை உடைக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா? என் உசுர வாங்கறதுக்கு நீ வந்திருக்க. இல கால் தடுக்கி எத்தனை செங்கலை தான் உடைப்ப ஒரு நாளைக்கு? இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் மனுஷங்கல்ல? இன்னைக்கு இதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டியா? இல்ல சார், இப்பதான். இதத்தானே சொல்லுவ? ஆள் மட்டும் நல்லா வளர்ந்துருக்க, அறிவு மட்டும் வளரவே இல்ல. அக்கா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம், இல்லனா இந்த காட்சி மிஸ் ஆயிருக்கும். ஆளுதான் வளர்ந்திருக்க, அறிவு வளரலன்னு அந்த ஆள் திட்டுனாரே, அதுதான் ஹைலைட். நீ உடைக்கிற ஒவ்வொரு செங்கலுக்கும் கணக்கு வச்சிருக்க. கணக்கு போட்டு மாச கடைசியில உன் சம்பளத்துலதான் பிடிப்பேன்.
சாரி சார். நீ உடைச்சதை எல்லாம் கணக்கு பார்த்தா உன் சம்பளத்தை விட மேல போக போல இருக்கு. நீ தான் காசு கொடுக்க வேண்டியது வரும். வேலை தெரியலனா எதுக்குமா வரீங்க? எங்க கழுத்த போட்டா இருக்கீங்க? உங்களை எல்லாம் கட்டி மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உடைச்ச கல்லெல்லாம் எடுத்து போடுமா? ஆனா உன அழுற எடுத்து போடு. ஆலயம் மூஞ்சிய பாரு, சீக்கிரம் எடுத்து வைமா. என்னமோ தடவிட்டு இருக்க. நல்லவேளை பயில்வானம் வந்துட்டான், அவனையும் சேர்த்து வீடியோ எடுத்துட வேண்டியதான். என்னாச்சு? என்னங்க கல் எடுத்துட்டு வரும்போது சேல தடிக்கு கல்லு கால விழுந்துருச்சு. பாத்து வருவானா மாதிரி பாத்து தாங்க வந்து. கவனமா இருக்கணும், இப்ப தேவையில்லாத பேச்சு வருது இல்ல. எதையா தேவையில்லாதது? எது தேவையில்லாதது? செங்கல் உடைக்கிறது தேவையில்லாததா? ஆனா நான் உங்களுக்கு சொல்லணும், நீ தானே கவனமா இருக்கணும். காலுக்கு ஒண்ணும் இல்லையே. யோ, நான் கல் உடைஞ்சிருச்சுன்னு கத்திட்டு இருக்கேன், நீ காலுக்கு ஒண்ணும் இல்லையான்னு கேக்குற? சொல்லி பொட்டாடிட்ட, இனிமே ஒரு செங்கல் உடைஞ்சது உங்க ரெண்டு பேரும் விரட்டி விட்டுருவாய். அட்வான்ஸ் பாக்கி இருக்கிறதால தான் பொறுமையா இருக்கிறேன். மன்னிச்சுங்கன்னு இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நடந்தா இனிமே நடக்காது, நான் பாத்துக்கிறேன். திரும்பவும் நடந்தா என்ன பண்ணலாம்? இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். நடந்தா அதான் நடக்காது சொல்றேன் இல்லங்க. என்ன குரல் வசத்துற சண்டியரா நீ? சார் என்ன மன்னிச்சிருங்க சார், என் மேலதான் தப்பு. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். வீட்ல தான்க்கா நாட்டாம இங்க வந்து பம்பரத பாருங்க. ஃபைட் வரும்னு எதிர்பார்த்தேன், சண்டை போட்டா வேலை போயிடுமே. குரல் ஓசத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத, மூஞ்ச தரையில தச்சு போடுவேன். இல்ல சார், அவர் முறைக்கல. சரி விடு, சரி விடு. என்னடி இது விதி? விதி இல்ல, நாம செஞ்ச சதி. அக்கா வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா வானமே தெரியுது, மழை பெஞ்சா லைட்டா ஒழுகும் போல இருக்கே. லைட்டா ஒழுகுமா? மொத்த மலையே வீட்டுக்குள்ளதான் ஊத்தும். அக்கா பாத்திரம் எல்லாம் கறி புடிச்ச கிடக்கு, அதுலயே சமைச்சு சாப்பிடுறீங்க? ஐயா பார்த்தாலே வாந்தி வந்துரும் போல இருக்கு.
ஆமாக்கா, உண்மையாவே வந்துரும் போல இருக்கு. என்ன கண்டாவிக்காது, நீங்க வரும்போதும் அந்த பாய் அங்கேதான் இருந்துச்சா? அப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த பாயிலே தானே படுத்திருப்பாங்க? ஒரே அழுக்கு. அதுலயா தூங்குவீங்க? கண்டிப்பா டிசீஸ் வரும். ஐயோ பார்க்க முடியல. அக்கா, நீங்க வேலை பார்க்கும்போது செங்கலை கீழே போட்டு உடைச்சிட்டா யாராவது திட்டுவாங்களா? நீலக்கா சும்மா கேக்குறேன், யாராவது திட்டுவாங்களா? இங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. வேர்வ நாத்தம், எப்படிதான் இருக்கீங்களோ. அக்கா, நாங்க தான் மன்னிப்பு கேட்டோமே, பின்ன எதுக்கு இங்கே இருக்கீங்க? நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? எங்களுக்கு அப்படியே அழுகையா வருதுக்கா. ஆமா, உங்க நிலைமைய பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. தேவதி, அவங்க தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இந்த பக்கம் வரணும்னு சொல்லி அனுப்பு. பெரியம்மா, எங்க மேல இன்னும் கோபம் போகலையா? நாங்க தான் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டோமே, அதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ரோஷக்காரர்னு கேள்விப்பட்டோம். நாங்க கூப்பிட்டா கூட நீங்க வரமாட்டீங்க, அந்த அளவுக்கு தன்மானம் உள்ளவர்னு ஊருக்குள்ள சொன்னாங்க. இருந்தாலும் கூப்பிடலாமே கொஞ்சம் பாவப்பட்டு வந்தோம். அதுக்கு மேல வரதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா நாங்க கம்பல் பண்ண மாட்டோம், ஏன்னா அது உங்க பர்சனல். எங்களால தானே கோச்சிட்டு வந்தீங்க, அதனாலதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாண்டவர்ல என் குடும்பம், நீங்க பேசி நான் ஏன் கோச்சிட்டு வரணும்? உங்களை தான் நியாயமா வழி அனுப்பியிருக்கணும். தம்பிங்க பேசுறது மன வருத்தம், அதனாலதான் கிளம்பிங்க வந்தோம். உங்களுக்காக தான் கிளம்பி வந்தோம் நினைச்சுக்காதீங்க. ரேவதி, காதல உழுதா போ சொல்லு. இனிமே அங்க இருக்கவானா? இதுவே தேடி வர்றது கடைசியா இருக்கட்டும், சொல்லி அனுப்பி. என்னக்கா பெரிய மாமா இப்படி சொல்றாரு? உங்களை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு தானே வந்தோம். எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் கிளம்புறீங்களா? அக்கா, நீங்க எங்களை தப்பா. அவர் வர்றதுக்குள்ள கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க. ஸ்மைல் பண்ணு அக்கா, வாங்க. அக்கா, எங்க கிளம்பிட்டீங்க? நான் போல, இவங்களை அனுப்பி வைக்க போறேன். உங்க சொந்தமா? உங்க தங்கச்சிங்களா? இதுங்கெல்லாம் என் தங்கச்சிங்க இல்ல, தெரிஞ்சவங்க. நானும் அவரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பார்த்து சந்தோஷப்பட வந்திருக்காங்க. நீ போ, நான் வரேன். சரிக்கா. அக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? போனா போகுதுன்னு பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகலான்னு வந்தா, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நாங்க ஏதோ ரசிக்க வந்தோம்னு சொல்றீங்க? அந்த சின்ன பிள்ளை என்ன நினைக்கும்? தப்பா பேசாதீங்கக்கா, இதெல்லாம் நல்லா இல்ல. இப்படி பேசி பேசிதான் இங்க வந்து நிக்கிறீங்க. இன்னும் நீங்க அடங்கலையா? கடவுள் தான் காப்பாத்தணும்.
நீங்க வீடியோ எடுத்ததை நான் அப்பவே பார்த்துட்டேன். உங்களை பார்த்ததுனால தான் கீழே விழுந்து செங்கலே உடைஞ்சது. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். உங்க ரெண்டு பேரையும் செருப்பாலி அடிச்சிருப்பாரு. போனா போகட்டும் தான் உங்க ரெண்டு பேர் பத்தியும் சொல்லல. நடிக்க வேணாம், கிளம்புங்கடி. அக்கா, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு பாண்டவர் இல்லத்துல காட்டினா தானே அவங்க பண்ண தப்ப உணருவாங்க. அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் வீடியோ எடுத்தேன். காட்டினா தானே அவங்களுக்கும் அவங்க பண்ண தப்பு புரியும். அதுக்காக தான்க்கா. உங்க கரிசன் எல்லாம் எங்களுக்கு போதும். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க பிஞ்சிரும். என்ன நக்கலா பண்றீங்க? என்ன சொன்னீங்க? வீடு ஒழுகுது, பாய் கிழிஞ்சிருக்கு, பாத்திரம் அழுக்கா இருக்கு. கிண்டலாடி, அதெல்லாம் அழுக்கில்லடி. உங்க மனசுல இருக்கு பாரு, அதான் அழுக்கு, அதான் அசிங்கம், கேவலம். கோலத்துக்கும் அந்த அழுக்கு தாண்டி போகாது. எங்க கழுவுனாலும் அந்த அசிங்கம் போகவே போகாது. நீங்க அசிங்கத்தை பத்தி பேசுறீங்களா? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, போங்கடி.